கிளப் வசந்த காத்தினேட்ட செகஹதா கத்தரங்கோட்ட டெட்டு மத்தியஸ்தானி ஹிமிகருகா காத்துகேண்ட வாகன செப்பையு ஆயத்தி யாத்திர டுபாஹி செங்கவ சிட்டின லொக்கு பெட்டி லொக்குபெடிகே கோண கோவிலே சாந்தகே காத்தன சிரசுமக்பவ அனாவரணைவை என்பதாக அத பத்திரி இவ்வாறு பல்வேறு தகவல்களை தருகிறது. டெட்டு மத்தியஸ்தான ஹிமிகருட்ட எரம்பி மட்ட லொக்குபெட்டி லக்ஷ தாசெக் த விவருத்தகிரி மட்ட கிளப் வசந்த கென்வா கண்ணத் கீலா என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. இது அத பத்திரிகை மோவி பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற முக்கிய செய்தியாக இதனை நாங்கள் காண்கிறோம். அதாவது பிரபல வர்த்தகராக பார்க்கப்பட்ட வசந்தவினுடைய படுகொலை தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்ற நிலையில் அது தொடர்பான ஒரு செய்தி, குறிப்பாக 7 பேர் இதுவரையிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆத்துர்கிரி நகரில் பச்சை குத்தும் அழகுக்கலை நிறைய திறப்பு நிகழ்வின் போது துப்பாக்கிச் சூடு நடத்தி கிளப் வசந்த உள்ளிட்ட இருவரை கொலை செய்து மேலும் 4 காயம் ஏற்படுத்திய சம்பவம் குறித்து இப்பொழுது போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பில் இப்பொழுது போலீசாரின் மூலமாக சில தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த கொழும்பு தெற்கு அப்பிரதி போலீஸ் மாதிபர காயந்த மாரப்பனவின் நேரடி கட்டுப்பாட்டில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரும் நுகைகுடை போலீஸ் வலயத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் PPS ஜெயமகவின் வழிநடத்தலில் ஆத்துருக்கிரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சாரத பெர்னாண்டோ மற்றும் குற்றவியல் பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் பிரேம்லால் உள்ளிட்ட 10 போலீஸ் குழுக்கள் முன்னெடுக்கும் விசாரணைகளில் இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதன்படி இந்த கொலைகளுக்கு உதவி ஒத்தாசை போக்குவரத்துகளை புரிந்தார்கள் எனும் சந்தேகத்தில் நேற்று மாலையாகும் போது 7 பேரை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்தது. இந்த 7 பேரில் சம்பவம் நடந்த பச்சை குத்தும் அழகுக்கலை நிலைய உரிமையாளரும் உள்ளடங்குவதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். ஆத்துர்கிரி நகரில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பிரபல வர்த்தகரான கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த உள்ளிட்ட இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். இலங்கையில் பிரபல பாடகி கே சுஜீவா, பச்சை குத்தும் அழகுக்கலை நிலைய உரிமையாளரின் மனைவி மற்றும் கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட 4 காயமடைந்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திலிருந்து 27 வெற்று தோட்டாக்கள் போலீஸ் தடவியல் ஆய்வுப் பிரிவினரால் மீட்கப்பட்ட நிலையில் அவை அனைத்திலும் KPI என ஆங்கில மொழியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் போலீசாருக்கு இந்த துப்பாக்கிச் சூட்டுடன் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக தலைவருமான கஞ்சிப்பானை இம்ரானுடன் தொடர்பு குறித்து சந்தேகம் எழுந்தது. எனவே கஞ்சிப்பானை இம்ரான், அதாவது KPI என்றால் கஞ்சிப்பானை இம்ரான் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்திருக்கிறது. எனவே கஞ்சிப்பானை இம்ரான் போதைப்பொருள் கடத்தலின் போது அதன் பக்கத்துக்களில் இந்த குறியீட்டை பயன்படுத்தியுள்ளதாகவும் அதனாலேயே இந்த சந்தேகம் எழுந்ததாகவும் உளவுத்துறை தகவல்களில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இவ்வாறு அவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக குறிப்பிடப்படுகிறது. தற்போது டுபாய் மற்றும் பிரான்சில் மாறி மாறி வசிப்பதாக நம்பப்படும் கஞ்சிப்பானி இம்ரான் இந்த கொலைகளின் பிரதான சூத்திரதாரியாக இருக்கலாம் என கிடைக்கப்பட்டுள்ள தகவல்களை வைத்து போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இதுவரையிலான விசாரணைகளில் துப்பாக்கிதாரிகள் அடையாளம் காணப்படாத போதும் கஞ்சிப்பானி இம்ரானின் உத்தரவிலும் தற்போது நாட்டிலிருந்து தப்பிச் சென்று டுபாயில் மறைந்துள்ள பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களான அகுங்கல்லே லொக்குபெட்டி மற்றும் குணா கோவிலே சாந்த் ஆகியோரின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கொலைகள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் விசாரணையாளர்களால் வெளிப்படுத்தப்படுகின்றன. அதன்படி இந்த விடயம் தொடர்பில் போலீசார் தீவிர அவதானம் செலுத்தியிருக்கிறார்கள். இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள 7 பேரில் உள்ளடங்கும் பச்சை குத்தும் அழகுக்கலை நிலை உரிமையாளர் இக்கொலையுடன் தெரிந்தோ தெரியாமலோ தொடர்பட்டிருக்க வேண்டும் என சந்தேகித்து அவரை கைது செய்து விசாரித்து வருவதாக விசாரணைக்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். குறித்த பச்சை குத்தும் அழகுக்கலை நிலைய உரிமையாளர் வேறு ஒரு இடத்தில் பச்சை குத்தும் நிலையத்தில் வேலை செய்த போது நண்பனான ஒருவர் தனியாக பச்சை குத்தும் அழகுக்கலை நிலையம் ஒன்றை ஆரம்பிக்க அவருக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் அதற்கான பணத்தை கடன் அடிப்படையில் தனது உறவினர் ஒருவரிடமிருந்து பெற்றுத்தருவதாக கூறி 16 லட்சம் ரூபாயை படிப்படியாக அவர் டுபாயில் இருக்கும் ஒருவரிடமிருந்து பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் சம்பவம் நடந்த அழகுக்கலை நிலைய உரிமையாளரே தெரிவித்திருக்கிறார். அதன்படி குறித்த பணமானது அகுங்கல்லே லொக்குபெட்டி ஊடாக வழங்கப்பட்டுள்ளது என விசாரணையாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அதன் பிரகாரம் பணம் பெற்றுக் கொடுக்க உதவிய நண்பர் ஊடாகவே திறப்பு விழாவுக்கு கிளப் வசந்தவை அழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இதுவரையான விசாரணைகளில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை உறுதி செய்ய மேலதிக விசாரணைகள் நடக்கின்றன. இக்கொலைக்காக 3 மாதங்கள் வரை திட்டமிடப்பட்டதாக போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இதுவரையான விசாரணைகளில் இந்த தாக்குதல் மற்றும் கொலைகளுக்கு ஏதுவானதாக இருக்கலாம் என கருதப்படும் பல காரணிகள் தொடர்பில் போலீசார் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2019 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி டுபாயில் வைத்து மாக்கந்துரை மதுஷின் மகளின் பிறந்த நாளில் களியாட்டத்தின் போது மதுஷும் கஞ்சிப்பானை இம்ரான் உள்ளிட்ட பாதளவுல குழுவினர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த களியாட்ட நிகழ்வுக்கு கிளப் வசந்தவுக்கும் அழைப்பு இருந்துள்ள போதும் அவர் அதில் பங்கேற்கவில்லை என கூறப்படும் நிலையில் தானே மதுஷை மாட்டிக் கொடுத்ததாக கிளப் வசந்த பலரிடம் தெரிவித்திருக்கிறார்.
இதற்கு பழிதீர்க்க அவர் கொல்லப்பட்டாரா என்ற சந்தேகம் இப்போது எழுந்திருக்கிறது. இதனை விட கிளப் வசந்த மதுஷிடம் 1400 லட்சம் ரூபாவை கடனாக பெற்றிருந்ததாகவும் அதனை திருப்பிச் செலுத்தாமல் மதுஷை மாட்டிவிட்டதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பிலும் விசாரணையாளர்களின் அவதானம் திரும்பியிருக்கிறது. கடந்த 2015 மார்ச் 28 நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற கஞ்சிப்பானை இம்ரான் பின்னர் 2019 பிப்ரவரி 1 துபாயில் மதுஷின் மகளின் பிறந்ததின வைபவத்தின் போது கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். பின்னர் தடுப்பு காவலின் கீழும் விளக்கமுறையிலும் இந்த கஞ்சிப்பான இம்ரான் பிணை பெற்று 24 மணி நேரத்துக்குள் அதாவது 2022 டிசம்பர் 20 இந்தியாவுக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து பிரான்ஸ் சென்றதாக உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொலைக்கு துப்பாக்கிதாரிகள் வந்ததாக கூறப்படும் கார் நவகமுவ குரத்தோட்ட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கொலை நடந்து சில மணி நேரங்களில் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் அங்கிருந்து தப்பிச் செல்ல பயன்படுத்தியதாக கருதப்படும் வேன் பிளஸ்ஸிங்ல தெல்மா எல்ல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டது. புலசிங்கல தெல்மா எல்ல பகுதியிலிருந்து சந்தை நபர்கள் மற்றொரு காரில் சென்றுள்ளதாக போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். அதன் பின்னர் அத்துருக்கிய சம்பவம் நடந்த பகுதியில் தொலைபேசி கோபுர தகவல்களை ஆராய்ந்து துப்பாக்கிதாரிகளுக்காக உளவு பார்த்தவரை கண்டறியவும் ஏனைய பகுதிகளில் சிசிடிவி கேமரா காட்சிகளை கண்டறிந்து சந்தை நபர்களை அடையாளம் காணவும் அறிவியல் தடயங்களை தேடிய சிறப்பு போலீஸ் குழு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அழகுக்கலை நிலையம் ஒன்றை திறக்க இருப்பதாகவும் நீங்கள் தான் பிரதம அதிதியாக வர வேண்டும் என்றும் கிளப் வசந்தமுக்கு அழைப்பு கொடுத்து அவரை அங்கு வரவழைக்க வைத்து இந்த துப்பாக்கிச்சூட்டை நேரம் பார்த்து நடத்தியிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பில் சமூக வலைதளத்தில் விளம்பரம் ஒன்று போடப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே சமூக வலைத்தளத்தில் விளம்பரம் போட்டால் அனைவருக்குமே குறித்த நேரம் தெரிய வரும். இத்தனை மணிக்கு இந்த அழகு கலை நிலையம் திறக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையிலேயே இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. எனவே இதில் இப்பொழுது அந்த அழகு கலை நிலையத்தினுடைய உரிமையாளரையும் சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் என்பது முக்கிய தகவலாக அமையப்படுகிறது. இதிலும் பிரதானமாக பாடகி சுஜீவா காயமடைந்திருந்ததாக கூறப்பட்டது. எனவே பாடகி சுஜீவாவின் காலில் விசேட சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவல்களும் வருகின்றன. அத்துறைய துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த பாடகி சுஜீவாவுக்கு நேற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், இந்த குழாய் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், எலும்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் பொது சத்திர சிகிச்சை நிபுணர்கள் ஆகியோர் ஒன்றாக இணைந்து அவருக்கான சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டிருப்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தியில் கூறப்படப்படுகிறது. எனவே 4 குழுக்கள் இந்த சத்திர சிகிச்சையில் ஈடுபட்டதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன் தெரிவித்திருக்கிறார். தற்போது பாடகி சுஜீவா நலமாக இருப்பதாகவும் குண்டடிப்பட்டு படுகாயத்துக்குள்ளான காலை துண்டிக்காமல் காப்பாற்ற முடிந்தது என்றும் அவரால் கூறப்படுகிறது. எனவே பாடகி கே சுஜீவா மட்டக்களப்பை பிரபலமாக கொண்டவர் என்பது பிரபல பாடகர் மஹிந்த குமாரின் சகோதரி என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அவர் மீண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பார்த்துக்கொண்டு